தேனியில் நியூட்ரினோ மையம் அமைப்பதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. அந்த கடிதம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் அரவிந்த் இணைந்திருக்கிறார். அரவிந்த், சொல்லுங்க, நியூட்ரினோ ஆய்வு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அமைச்சரவை செயலாளர் பி கே சின்ஹாவுக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டிருப்பதாக தகவல், கடிதமும் எழுதப்பட்டிருக்கிறது, கடிதத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அதாவது தமிழகத்தில் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் இந்த நியூட்ரினோ ஆய்வு மையத்தை அமைக்க வேண்டும் என்ற திட்டமானது மத்திய அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதில் இந்த திட்டத்திற்கு தமிழகத்தில் ஒரு அதிகப்படியான ஒரு எதிர்ப்பும் இருந்து வந்தது. இதன் காரணமாகவே கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திட்டமானது செயல்படுத்தப்படாமல், அதாவது இந்த திட்டம் அடுத்த கட்டத்திற்கு செல்லாமல் அதே தேக்க நிலையிலே இருந்து வருகிறது. இதில் கடந்த வாரம் வியாழக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி என்ற அவருடைய அமைச்சகத்தின் கீழ், அதாவது பிரதமர் கட்டுப்பாட்டில் கீழ் இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி என்ற அந்த அமைச்சரவை, அந்த அலுவலகத்தின், அதாவது அந்த டிபார்ட்மெண்டோட அதிகாரிகள் மட்டத்திலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது இந்த டிபார்ட்மெண்ட் கீழ் இருக்கும் திட்டங்கள் எது எது தற்போது வரை அடுத்த கட்டத்திற்கு செல்லாமல் இருக்கிறது என்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது. அப்போது இந்த திட்டம் தொடர்பான ஆலோசனையும் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரதமர் இந்த திட்டம் ஏன் தற்போது வரை அடுத்த கட்டத்திற்கு செல்லாமல் இருக்கிறது, ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரும் ஒரு திட்டமாக மத்திய அரசு சார்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டம், இந்த திட்டம் ஏன் அடுத்த கட்டத்திற்கு செல்லாமல் தேக்க நிலையில் இருக்கிறது என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அப்போது அங்கிருந்த அதிகாரிகள் இதற்கு தமிழக அரசிடமிருந்து, குறிப்பாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் அமைச்சிடம், ஆணையத்திடமிருந்து இந்த திட்டத்திற்கான அனுமதி கிடைக்கவில்லை என்ற பதிலை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் மேலும் ஒன்றை பார்க்க வேண்டியுள்ளது, அதாவது இந்த திட்டத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அதே போல தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலும் வழக்கு தொடரப்பட்ட போது இந்த திட்டத்திற்கு மாநில சுற்றுச்சூழல் ஆணையத்தின் அனுமதி கிடைக்க பெறாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடாது என இந்த 2 நீதிமன்றங்கள், அதாவது உயர்நீதிமன்றம் அதே போல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் மாநில சுற்றுச்சூழல் ஆணையத்தின் அனுமதி கிடைத்தால் மட்டுமே இந்த திட்டத்தை தற்போது செயல்படுத்த முடியும். இதனை கேட்ட பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய கேபினெட் அமைச்சரவையின் செயலாளரான பி கே சின்ஹா, நாட்டிலே அவர்தான் டாப் பியூரோக்ராட், அவரிடம் உடனடியாக இந்த திட்டத்தை விரைவில் செயல்படுத்துவதற்கான நடைமுறையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், உங்கள் மேற்பார்வை இந்த திட்டத்தின் ப்ரோக்ரஸ், இந்த திட்டத்தின் அடுத்தடுத்த கட்டமானது உங்கள் மேற்பார்வையிலே நடைபெற வேண்டும். குறிப்பாக தமிழக அரசிடமிருந்து ஏன் இந்த திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கிடைக்கப்பெறவில்லை என்பதை ஆராயுங்கள். குறிப்பாக தமிழக அரசை உடனடியாக மத்திய அரசு சார்பில் முன்வைக்கப்பட்டிருந்த திட்டத்திற்காக முன்வைக்கப்பட்டிருக்கும் அந்த கோரிக்கை மனுவை, அந்த அப்ளிகேஷனை மீண்டும் பரிசீலித்து உடனடியாக மாநில அரசிடமிருந்து இந்த சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் என அவர் உத்தரவிட்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தின் துவக்கத்தில், அதாவது திங்கட்கிழமையோ அல்லது கடந்த வாரத்தின் இறுதியோ வெள்ளிக்கிழமையிலோ மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு இந்த திட்டத்திற்கான அனுமதி கோரி, அதாவது சுற்றுச்சூழல் அனுமதி கோரி ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக அங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக இந்த திட்டமானது தமிழகத்திலிருந்து வேறு மாநிலங்களுக்கு மாற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு வந்தது. தற்போது இது அனைத்தையும் பொய்யாக்கும் வகையில் திட்டத்தை தமிழகத்திலேயே செயல்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பது இதன் மூலம் தெரிகிறது. குறிப்பாக மாநில அரசிடமிருந்து கடந்த 2.5 வருடங்களாக கிடைக்கத் தராமல் இருக்கும் அந்த சுற்றுச்சூழல் அனுமதியை விரைவில் பெறுவதற்கான நடவடிக்கையில் மத்திய கேபினெட் செயலாளர் பி கே சின்ஹா இறங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் உத்தரவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.